நிறுவனத்தில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பன்ருட்டி அன்னை வேளாங்கண்ணி மற்றும் செயின்ட் ஆன்ஸ் கல்லூரியின் செயலாளர் அருட் சகோதரி ஏசு தங்கம் அவர்களும், பன்ருட்டி செயின்ட் ஆன்ஸ் முத்தையர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் துவக்கப்பள்ளியின் தலைமை நிர்வாகி அருட் சகோதரி பேட்டிலா அவர்களும் மற்றும் அருள் சகோதரி அன்னை செல்வி அவர்களும் எங்கள் பள்ளிக்கு வருகை தந்து தங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்தனர். மற்றும் நெல்லிக்குப்பம் ஜமாத்தின் தலைவர் மற்றும் மதராசா பள்ளியின் தாளாருமான திரு ஷேக் தாவூத் அவர்கள் தங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்து சிறப்புரை வழங்கி சிறப்பான கதைகளையும் கூறி மாணவர்களுக்கு ஊக்கம் படுத்தினார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நகரின் திருவாளர் வேலு அவர்களும் தற்போது கடைசியாக நமக்கு சிறப்பு செய்தியை வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது பள்ளியார் செயின்ட் டொமினிக் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் மிஸ்ஸஸ் இளவரசி எம்பிபிஎஸ் அவர்களும் மற்றும் நமது பள்ளியின் முன்னாள் மாணவரான கடலூர் கோட் வழக்கறிஞராக பணிபுரியும் மிஸ்டர் ஹரிகரன் பிஏபிஎல் அவர்களும் எங்களை மேலும் பெருமைப்படுத்தி எங்கள் பெருமையின் உச்சத்திற்கே அழைத்து சென்று அவர்களுக்கு நாங்கள் பாடம் நடத்தி இந்த வேலையிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லிக்குப்பம் திமுக செயலாளர் திருவாளர் திரு மணிகண்டன் அவர்கள் இந்த நேரத்தில் எமது நிறுவனத்திற்கு வந்து தன்னுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு நேரம் எங்களோடு அமர்ந்து எங்களுடைய விழாக்களை கண்டு கழித்தது மட்டுமல்லாமல் சிறப்புரை வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பு இயக்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவரும் பணிக்கன்குப்பத்தின் ஊராட்சி மன்ற தலைவருமான நமது நிர்வாகியின் உறவினருமான திரு சின்னதாஸ் அவர்களும் எங்களுடைய கூட இருந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எமது நிர்வாகத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்வைசர் மிஸ்டர் கர்மல் ராஜ் அவர்களும் எங்களோடு இருந்து எங்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருந்து பள்ளியை வழிநடத்தி செல்ல இருப்பதற்காக கூட நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்களும் மாணவர்களும் கடந்த 2 மணி நேரமாக எங்களோடு எங்களுக்கு அளித்த ஒத்துழைப்புக்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி இன்றும் முடியவில்லை. இந்நிகழ்ச்சிக்கு அடுத்து இன்னும் ஒரு கலை நிகழ்ச்சி மீதம் உள்ளதால் மாணவர்களும் பெற்றோர்களும் அமைதி காத்து அந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.